கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? கணவன் மனைவி அப்படின்ற உறவுல எப்பயுமே ஒரு உண்மை இருக்கணும், அன்பு இருக்கணும். நம்ம என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நம்முடைய கணவனையோ மனைவியோ நேசிக்க தவறக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். ஆதியாகமம் 2:24. இது நிமித்தம் கணவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? கணவனோ மனைவியோ தன்னுடைய பெற்றோரை விட்டுட்டு ஒன்றா வாழும்போது அவங்க ஒரே மாம்சமும் சரீரமுமா வாழணுமா? அதே மாதிரி நம்ம நம்மளை நேசிக்கிற மாதிரி நம்முடைய கணவனையும் மனைவியும் நேசிக்கணும். ஒரு முதியவர் ஒருத்தருக்கு கையில் அடிபட்டுருச்சு. அதனால அவருக்கு ஒரு சில தையல்களை போட்டிருந்தாங்க. சில நாட்களுக்கு பிறகு ஒரு மருத்துவமனைக்கு அந்த தையலை பிரிக்கிறதுக்காக அவர் போய் காத்திருந்தாரு. அங்கே போகும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மருத்துவர் அவரை பார்க்கறது தாமதமாயிட்டே இருந்தது. அப்போ அங்கே இருந்த செவிலியர்கிட்ட போய் இவர் அவசரப்படுத்தினால அந்த அம்மா ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு கோபமாக கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், என் மனைவியோட நான் போய் சாப்பிடணும் அப்படின்னு. அந்த செவிலியர் கேட்டாங்க, ஏன் அவங்க கூட நீங்கள் போய் சாப்பிடணும், நீங்கள் இல்லைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்களா அப்படின்னு. அவர் சொன்னார், என்னுடைய மனைவிக்கு ஒரு விதமான மறதி வியாதி வந்திருக்குது, அதனால அவங்க ஒரு மருத்துவமனையில் தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த செவிலியர் கேட்டாங்க, அதுக்காக நீங்கள் அவங்கள போய் தினமும் பார்க்கணுமா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஆமாம் நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு. அவங்க கேட்டாங்க, நீங்கள் வரல வந்தால் கூட அவங்களுக்கு மறந்துருமே, அப்புறம் ஏன் போகிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவங்களுக்கு நான் யாருன்னே மறந்து போச்சு அப்படின்னு. அப்போ அவங்க கேட்டாங்க, அப்புறம் ஏன் நீங்கள் போகணும், வேற யாரையாவது சாப்பாடு கொடுக்க சொல்லலாமே அப்படின்னு. அவர் சொன்னார், அவங்களுக்கு தான் நான் யாருன்னு தெரியாது, ஆனால் என்னுடைய அன்பு மனைவியை எனக்கு தெரியும் அப்படின்னு. அந்த செவிலியர் அவங்களுக்கு அந்த பெரியவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை வேகமாக செஞ்சு அவரை அனுப்பி வச்சாங்க. நம்முடைய கணவனையோ மனைவியோ அதிகமாக நேசிக்கணும். குறிப்பாக அவங்க சுகம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நம்ம தான் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.